அஸ்ஸலாமு அலைக்கும். முன்னே நாம இந்த மாதிரி நெய் எடுத்துருக்கோம். இந்த வீடியோ போட்டது தான் நான். இதிலேருந்து இந்த பன்னீர் எடுத்து நம்ம முட்டை மிட்டாய் செஞ்சோம், ஸ்நாக்ஸ் செஞ்சோம். இப்போ வேறு ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லாயிடுச்சுன்னா நான் நெய் உருக்கிடுவேன். பாலாடையாக அப்படியே பாலாடை போட்டு நெய் உருக்கணும்னா இந்த மாதிரி பன்னீர் கிடைக்கும் நமக்கு. இந்த பன்னீரை வச்சு நான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் இன்னைக்கு. நம்ம வந்து இது நெய் வடிகட்டிக்கலாம். ஒரு கிட்ட ஆச்சுன்னா நமக்கு ஒரு 100-150 கிராம் நெய் கிடைக்கும். ஒரு 5 நாள் ஆச்சுன்னா நமக்கு அந்த கிண்ணம் ஃபுல்லாயிடுச்சுன்னா நெய் உருக்கிடுவேன். அது ஒரே மாதிரி செய்யாமல் நம்ம ஒவ்வொரு முறையும் 10-15 நாளைக்கு ஒவ்வொரு முறையும் நமக்கு எடுக்கும்போது வேறு வேறு மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம குட்டிஸ் கூட நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்னும் செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சி செஞ்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இது நெய் இறங்கட்டும். நம்ம இதுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்காக இந்த ரவை வச்சுருக்கேன். இந்த மிக்சரில் சேர்த்து நம்ம கொஞ்சம் அரைச்சின்னு வந்துடலாம். இதை பல்சில் கொடுத்து எடுத்துன்னு வந்துட்டேன்ப்பா. இது வரும் மிக்சிங் வந்து சேர்த்துக்கலாம். இது ரவை ஊறுறதுக்கு நம்ம பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இது ஊரளவில் நம்ம இந்த பன்னீரை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நெய் வந்துருக்கு. நம்ம ஒரு பவுல் இந்த ஒரு பவுல் பால் அடையில் நமக்கு எவ்வளோ நெய் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு முறை இப்படி நெய் எடுத்துக்கிட்டு இது வேஸ்ட்டாக போடாமல் இது கொஞ்சம் இந்த மாதிரி இதுவாக இருக்கும்போது, சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அது முருகலாகிடும். முருகலாயிடுச்சுன்னா நம்ம சக்கரை போட்டுக்கிட்டு அதில் சாப்பிட்டுடலாம். நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போது நம்ம எடுத்தோன்னா இதில் இன்னும் கொஞ்சம் நெய் கூட இருக்கும். இது நம்ம உருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் கிடைக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போது எடுத்துடணும். எடுத்தோன்னா நமக்கு ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரவை கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த ரவை ஊறிச்சுங்க. பாலில் ஊற வச்சுருக்கேன் நான். இதிலே நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் ரவை சேர்த்தேன், அதுக்கு 1/4 பவுல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுவே இனிப்பு சரியாயிடும். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுங்கன்னா பாதியாக கூட சேர்த்துக்குங்க. 1/4 சேர்த்துனா சரியாக வந்துடும். இந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். இதில் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸு ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து நம்ம பாலாடை வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அப்போ தான் புளிக்காமல் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 10 நாளைக்கு வச்சாலும் நம்ம கெட்டு போயிடும். அதனால் நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து ஒரே மணி நேரம் வெளியே வச்சுட்டு நம்ம ஒரு கடையில் போட்டு உருக்கணுன்னா நமக்கு நெய் கெடச்சிடும். நெய் கெடச்சி நமக்கு இந்த பன்னீர் கெடச்சதுன்னா இந்த பன்னீரில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. ஒரே ஒரு செட்டிக்கு சோடாமா. நம்ம இட்லி சோடா தாங்க இது. ஒரே ஒரு செட்டிக்கு சேர்க்குறேன் போதும். அதுவே ரவை சக்கரை அந்த பன்னீர் நல்லா கலக்கிற வரையும் கலந்துக்கலாம்.
ரவை பாதி மைதா பாதி கூட சேர்த்துக்கலாம் நான் ரவை மட்டும் தான் சேர்த்திருக்கேன் தேங்காய் துருவல் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்தா நல்ல டேஸ்ட் தரும் நல்ல ரவை ஊறி வந்துச்சு பாருங்க நம்ம இது வந்து எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் குட்டி குட்டியா பாருங்க இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்ட் இருக்கும்பா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா வர தடவை நீங்க பாலாடை எடுத்து வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாரம் வாரம் ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு முன்னே கூட நம்ம ஊருக்கு நான் இந்த பன்னீரில் ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சுருக்கோம் முட்டை மிட்டாய் ஒன்று செஞ்சுருக்கோம் இப்போ இது ஒரு விதமாக செய்கிறேங்க புது விதமாக ரெண்டு விதம் முதல்ல ரெண்டு மூணு விதமாக போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸு முட்டை மிட்டாய் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கோம் ஒன்று ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுருக்கோம் இப்போ இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு 10 நாள் கழிச்சு இன்னொரு வீடியோவாக போட போகிறேன் அது ஒரு வேறு விதமாக இருக்கும் இந்த பன்னீர் சும்மா சக்கரை போட்டு சாப்பிட்டுடலாம் நம்ம கொஞ்சமாக அது கூட ரவை மட்டும்தான் சேர்த்தோம் ரவை இது சேர்த்தோம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இது ஒரு ரெசிபியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பன்னீரில் வந்து முழுசாக நெய் எடுக்காமல் அதில் நெய் கூட சேர்ந்துருக்கோம் நெய் வாசனையாக இருக்கும் நெய் வாசனை நமக்கு பாலெல்லாம் சேர்த்து செய்கிறோம் அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி டேஸ்ட் கூட இருக்கும் ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட்டு ஸ்வீட்டில் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் பாருங்க நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு கிண்ணம் மலையில் இதில் பாலாடையில் நமக்கு இவ்வளோ நெய் கிடச்சிருக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ் கிடச்சிருக்கு ஒரே ஒரு பவுல் நம்ம இது மட்டும் தான் சேர்த்தோம் ரவை மட்டும் தான் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதில் பன்னீர் கூட பாருங்கள் இருக்குது பன்னீர் தேங்காய் துருவலெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாலாடை எடுத்து வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீசரில் வச்சுட்டு பாலாடை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்